ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம உடனடி பண தேவைக்கு எந்த லோன் சிறந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம உடனடியாக நம்மளுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமாக நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பர்சனல் லோன், இன்னொன்று வந்து கோல்டு லோன். இப்போ பர்சனல் லோனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக இருக்கணும். உங்களுக்கு மினிமம் இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா 15-20,000 இருந்தால் தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அவங்க கேட்குற ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகும். அது சாங்ஷன் ஆகிறதுக்கு 1 weekலேருந்து 15 days வந்து டைம் பிடிக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து அப்பப்போ கால் பண்ணி என்ன சாங்ஷன் அந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவும் தாண்டி தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து காசு கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14%லேருந்து ஒரு 22% வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுவீங்க. இது வந்து பர்சனல் லோன். ஸோ பர்சனல் லோனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50,000 உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 40 லட்சம் வரையும் தான் நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து இஎம்ஐ வந்து பண்ண முடியாது. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், உங்களுக்கு இஎம்ஐயும் நிறைய கட்டுற மாதிரி வரும். இது எல்லாமே பர்சனல் லோன் பொறுத்த ஒரு சில விஷயங்கள். ஆனால் அதுவே உங்களுக்கு உடனடி பணத்தேவைக்கு கோல்டு லோன் வந்து சிறந்தது. இப்போ கோல்டு லோன் வச்சுருக்கவங்க, இப்போ கோல்டு வந்து வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து உடனே நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் 1/2 hour உங்களுக்கு வந்து கையில் காசு கொடுத்துடுவாங்க. அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11%லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த சிபில் ஸ்கோரு எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த ப்ரொசீஜரும் அவ்வளோவா இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அந்த நகையை கொண்டு போனீங்கன்னா அந்த நகையோட அந்த தரத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 10 கிராமுக்கு 1 கிராம் தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளிட்டு உங்களுக்கு வந்து அந்த லோன் உடனே கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு வேறு சிபில் ஸ்கோர் எந்த செக்கிங்கும் கிடையாது. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் 0 இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோல்டு லோன் உங்களுக்கு உடனடியாகவே உங்களுக்கு பேங்க்கில் வந்து கையில் கொடுத்துடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ பர்சனல் லோனை விட கோல்டு லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அது செக்யூர்டு லோனுன்றதுனால ஒருவேளை நீங்கள் வந்து அந்த லோன் வந்து அதிகமாகி வட்டி ஏதாவது மிஸ் பண்ணிட்டா கூட உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த கோல்டை தான் அவங்க வந்து ஆக்ஷன் விட்டுடுவாங்க, அதாவது ஏலத்துக்கு விட்டுடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது பர்சனல் லோனை பார்த்தீங்கன்னா வட்டியும் உங்களுக்கு அதிகம். ஏதாவது ஒரு பேமெண்ட்டை நீங்கள் வந்து கட்டாமல் விட்டிங்கன்னா அந்த டிஃபால்ட் ஆகிற அந்த பேமெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவஸாக நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்செக்யூர்டு லோனுன்றதுனால உங்களுக்கு பேங்க்குக்கிட்ட உங்களோட எந்த பொருளும் இல்லை. அதனால் உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வேறு எந்த பேங்க்லேயுமே உங்களுக்கு லோனே எடுக்க முடியாது. அதனால் பர்சனல் லோன் வந்து வாங்கினீங்கன்னா அது மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோல்டு லோன் பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது. காசு உங்களுக்கு கையிலேயே உடனே வந்துடும். ஆனால் உங்களுக்கு கட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு வந்து உங்கள் கைக்கு கிடைக்காம போயிடுமே தவிர உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது கோல்டு லோன். ஸோ இந்த ரெண்டு லோன் பற்றி நான் உங்களுக்கு விவரங்கள் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லோன் பற்றியும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ see you with another interesting video. ஸோ மேலும் இது பற்றின தகவல்கள் ஏதாவது விரிவாக தேவைப்படுதுன்னா, டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் வைங்க. மறக்காமல் உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. பை பை.